எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்க மைனா பேசுறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு என்னுடைய ஹோம் வந்து நம்மளுடைய காமிச்சிருந்தேன். அதுல முதல் டைட்டில் என் வீட்டுக்காரர் கொடுத்தது வீடுல குப்பையா இல்ல குப்பையா வீடா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டதுனால என் மனசுல வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இனிமே நம்ம வீடு குப்பையா இருக்கக்கூடாது, அந்த குப்பையவே எப்படி அழகாக காமிக்கலாம் அப்படின்ற விஷயத்த தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். நிறைய விஷயம் நான் என் வீட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த விஷயத்த கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை நியூ ஹோம் டூர். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. ஸோ என் வீடு முன்னாடி நீங்கள் எப்படியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ பார்க்க போகிறது அதே வீடு, ஆனால் உள்ளே வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ப்ளீஸ் கம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பொசிஷனாக காமிங்க, டக்குன்னு காமிச்சிடாதீங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் முதல் கச்சமுச்சான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்கள் அழகாக வந்து ஒரு ஸ்க்ரீன்லாம் போட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த இது பேர் என்னப்பா சொல்லுவாங்க, அந்த பைப் பேர் கம்பி, கம்பி கம்பியாக சொல்லுவாங்க. சரி, அந்த கம்பி, அந்த டிசைன் கம்பி, அந்த டிசைன் கம்பியை வந்து போய் செலக்ட் பண்ணி அதே மாதிரி இதுவும் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதோடைய ஒர்த்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, கர்டன்ஸ். இந்த கர்டன்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ரூபா இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக வந்து பார்த்து போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம், ஸோ இது யோகி வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து காமிச்சிருப்பாங்க. என்னென்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து சில்வர் கலரில் ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டிக்கரிங்க்கு மட்டுமே வந்து ஒரு 50,000 கிட்ட ஆச்சு. 50,000 ரூபா கிட்ட ஃபுல்லாக செலவு பண்ணேன். ஏன் செலவு பண்ணேன் அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த வீட்டில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ரொம்ப போக 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 காம்பாக்ட் அப்படியே ஆகிட்டே இருந்தது. ஸோ இதை வந்து எப்படி கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு தெரு மூலையில் கடந்த மாதிரி என் வீட்டு மூலையில் எங்கேயோ ஒன்று இருந்துச்சு. இது வந்து அழகு தேவதை, இந்த அழகு தேவதை வந்து குப்பையில் இருக்கக்கூடாது, கோபுரத்தில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு என் வீட்டுக்கு வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அழகாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு தெரியாது, இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. 2 souls become 1 யோகேஷ் அண்ட் நந்தினின்னு போட்டு என்னுடைய இது வரும், அதாவது எப்படின்னா என்னுடைய கல்யாண டேட்டை இதெல்லாம் போட்டு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ப்ரிஷியஸ் இம்பர்ஷன் கரெக்டாக, ப்ரிஷியஸ் இம்பர்ஷன்லேருந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கல்யாணமாகி ஐ மீன் நியூ இயர் 2020க்கு வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூரில் போய் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து இந்த இது வந்துட்டு அழகாக வந்து மேக் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் இதுவுமே வந்து ஐ கேண்டி கிஃப்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து எனக்கு கிஃப்டாக வந்து தான், இது வந்து யோகி செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ். அண்ட் இன்னும் இது நிறைய பேருக்கு நான் ரிவீல் பண்ணலை, பட் இருந்தாலும் இது ரிவீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாப்பா, இது பாப்பாவுடைய கை அண்ட் கால். ஸோ இது வந்து இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த சோஃபா மேலே வந்து நாங்கள் ஏனோ தானோன்னு இப்படி வச்சுட்டு, நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கும், நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ வந்து இதை வந்து ஒரு அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சில்வர் கலரில் வந்துட்டு ஸ்டிக்கரிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், அதெல்லாம் ஏன்க்கா இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு 2 நாளில் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகிறதுக்காக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம கட்டப்பைன்றதை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அந்த கட்டப்பை ஒரு கண் திருஷ்டிக்காகவே நம்ம முன்னாடியே வச்சுருக்கேன். ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு ஊருக்கு போகிறனால, அண்ட் எப்போவுமே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து எல்லாரோட வீட்லேயுமே வந்துட்டு ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ அந்த ஃபேன் தான். ஸோ தம்பிக்கு இங்கேருந்து அப்படியே உல்லாசமாக காத்து போகும். அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளவரசனுடைய பீரோ, நம்ம இளவரசர் துருவனுடைய பீரோ வந்து பார்க்க போகிறேன். ஸோ வாங்க காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து துருவனோட க்யூட்டான பீரோ, ரெட் கலரில் வந்து புக் பண்ணி வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த டைம்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா, ஒரு கூடையில் தான் நம்ம ட்ரெஸ்லாம் இருக்கும், இல்லைனா ஒரு சேலையோ இல்லை ஒரு வேஸ்டியோ வந்து விரித்து போட்டு அதில் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு மூட்டை கட்டி இந்த அப்படி உன்னோட ட்ரெஸ் இதுதான், அதையே நான் தலைக்கெலாம் வச்சு தூங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி காலெலாம் வந்து போயிடுச்சு. பட் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பையன் படக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் யோகியும் வந்துட்டு அவனுக்கு வந்து க்யூட்டாக வந்து ஃப்யூச்சரில் இது பண்ணால் கூட இந்த மாதிரி இருக்கணும்னு. ஸோ அவனோட திங்ஸ் எல்லாமே வந்து இதில், அவனோட ட்ரெஸ்ஸஸ்ஸு நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே வந்து இதில் இருக்குது. அவனுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து கிஃப்ட்டு என்னை விட எங்களை விட ஐ மீன் என்னையும் யோகியை விட அவனுக்கு ரொம்ப ஓவராக கிஃப்ட் வருது. ஸோ அதுதான் வந்து எங்களால் தாங்கிக்கவே முடியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டர் அட் ஹோம்லையோ ஏதோ ஒரு இதில் செலக்ட் பண்ணி வாங்கினோம். பட் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 999 தான் போட்டிருந்தோம். ஆஹா, 999 எவ்வளோ அழகான கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ பார்க்குறதுக்கு டிசைன் கண்ணன் படி நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு என்னைய மாதிரி ஒரு மாதிரி சில்க்குன்னு இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் வந்து வாங்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு கிஃப்டாக தான் வந்தது. ஸோ ஷூட்டிங்க்கெலாம் வந்துட்டு படுக்கிறது
யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இதையும் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய நியூ கபோர்ட். ஸோ இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணோம். முன்னாடியே வந்து பார்த்தோம் நிறைய இடத்துல போயிட்டு, நிறைய ஹோம் சென்டர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தோம், பட் எல்லாத்துலேயுமே வந்து செட்டே ஆகல. ஏன்னா இந்த நம்ம டிவி ஸ்டாண்டுக்கு கீழே ரொம்ப அப்படியே ஃபுல் கவர் பண்ணணும்னா எங்களால் முடியல. ஸோ எல்லாமே ஐடியா கொடுத்தது வந்து, அக்கா நீங்கள் இதுக்கு செய்ய தான்க்கா கொடுக்கணும், நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னனால. ஸோ இது வந்து நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருந்த துணிமணி எல்லாமே வந்து அப்படியே நம்ம வந்து இங்கே கபோர்டில் வந்து அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகேஷோட ஐடியா. ஸோ வந்து அதனால் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் ஒயிட், அதாவது நம்மளுடைய மார்பிள் கலர்லேயே வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. ஃப்யூச்சரில் நம்ம எதாவது வீடுக்கு மாறணும் அப்படின்னா கூட இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீபாய். ஸோ டீபாய் வந்து நம்ம சோஃபாவுக்கு வந்து செட் இல்லையா, ஸோ அவன் இழுக்கணும்னா இப்படி இழுத்துக்கலாம், வேணும்னா நம்ம வந்து நம்ம இழுக்கணும்னா இழுக்கலாம், வேணும்னா நம்ம வந்து இது வந்து உள்ளே தள்ளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்பீக்கர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஏதாவது ஃபைல் வைக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன டேப்லெட்டு அந்த மாதிரி விஷயத்தெலாம் இங்கே வந்து இன்புட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது அப்படியே வந்து அழகாக செட் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீளமான ஸ்பீக்கர், அதுக்கு வந்து என்னது சவுண்ட் பார். எனக்கு பார் பிடிக்காது யோகே, ப்ளீஸ் ஓகே. நம்மளும் இந்த கவுண்டர் அடிக்கடி மென்ஷன் பண்ணுறோம், பட் ஓகே பரவாயில்ல. ஸோ எனக்கு வந்து பார் பிடிக்காது, அதனால் வந்துட்டு நீளமான சவுண்டு கருவியை வந்துட்டு இங்கேயும் வந்து ஒரு உட்டு மாதிரி ப்ளே பண்ணி, ஐ மீன் உட்டு மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து செட் பண்ணி இங்கே வந்து கீழே எப்படி கச்சமிச்சா கச்சமிச்சா கச்சமிச்சான் இருந்துச்சோ அதுமெல்லாம் வந்துட்டு, அதாவது ரொம்ப கொலகலன்னு இருக்கிறத ரொம்ப கலகலன்னு ஆக்கிட்டோம் நாங்கள். அடுத்து வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறீங்க, வாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கெல்லாம் முக்கியமான விஷயம், நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கு முக்கியமான விஷயம், தளபதி. ஸோ வந்து இந்த டிவி வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடி உள்ள ஹோம் டூல்லே மென்ஷன் பண்ணியிருப்பேன், 55 inches. ஸோ வந்து முன்னாடி 44 இருந்தது. முக்கியமாக வந்து இந்த வைஃபை அதுக்கப்புறம் நெட்லாம் கனெக்ட் பண்ணி டிவி பார்க்கணும் அப்படின்னா என் வீட்டில் முன்னாடி அந்த டிவி இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவனுக்காக தான் வாங்கினது, ஏன்னா அவள் வந்து நிறைய மைனா விங்ஸ்லாம் பார்த்து வளரட்டும், கொஞ்ச நாள் அறிவு வளரும் அப்படிலாம் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். நிறைய வந்து பேபி டெவலப்மெண்ட்ஸோடைய அதாவது நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், நிறைய சாங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு அவன் காதில் கேட்டுகிட்டே இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸாக பார்க்க விட மாட்டேன். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ஏன்க்கா க்ளோஸாக பார்க்க விடுறீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸோ தூரமாகவே வந்து அவனை பார்க்க வச்சு இதில் உள்ள மியூசிக்லாம் வந்து கேட்டு வளரட்டும், இந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த டிவி வந்து வாங்கினேன். அண்ட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இளைய தளபதிக்கு ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஃபேன். என் அம்மாவுக்கு தெரியும், நான் வந்து ப்ளஸ் ஒன்லாம் படிக்கும்போது இவர் முகத்தில் தான் நான் முழிச்சிட்டு எந்திருப்பேன். விஜய் சாருக்கு வந்து நான் ரொம்ப 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 ஃபேன். எனக்கு அதுவும் இப்போ ரீசெண்டாக மாஸ்டர் வேற பார்த்துட்டேன்னா ஒரு மாதிரி மஜாவாயிடுச்சு, செம்ம ஜாலியாயிடுச்சு, மஜாப்பா மஜாப்பா ஜுபுக் ஜுப்பு ஜுப்பு ஜுப்புன்னு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்தளவுக்கு நான் அவருடைய ஒரு பெரிய ஃபேன். என்ன முறைச்சி பார்க்குறீங்க, அப்படிலாம் முறைச்சி பார்க்காதீங்க, குச்சுக்குவோம். யாராவது வந்து இந்த மாதிரி இருங்க முறைக்காதீங்க, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இவரை வந்துட்டு இந்த ஸ்டில்லில் வந்துட்டு என்ன படம் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு கேம் வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து யார் வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அழகான ஒரு வந்து கிளாப் பண்ணுவேன். ஓகே, உங்களை நான் மென்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட். ஓகேவா, இது ஓகேவா யோகி? ஆ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா இவ்வளோ மாற்றினீங்களே ஏன்க்கா அதை வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். 2014 4,400 சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகரில் போய் வாங்கினேன். ஸோ அந்த பழைய விஷயத்தை மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக, இது எப்படியாவது நம்ம பழசை மறக்கக்கூடாது இல்லையா, அதனால இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வச்சுருக்கேன். ஈவன் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது நான் சொந்தமாக வீடு வாங்கினா கூட அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு ரூம் கட்டி என்னுடைய பழைய விஷயத்தெலாம் வந்து நான் பொக்கிஷமாக வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட கபோர்ட். ஸோ அந்த கபோர்டு வந்து இந்த பக்கம் இருந்தது, எப்போ ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் மாற்றியாச்சு. இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, என்னென்னா உயிர் நண்பன் பிரபு இருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான் வந்துட்டு இது எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அவனுக்கே ஞாபகம் இல்லை, எனக்கும் ஞாபகம் இல்லை, பட் ரீசெண்டாக அப்பா வந்து சொன்னமே ஞாபகம் வந்தது. நம்மளுடைய லிவிங் ரூமில் வந்துட்டு லிவிங்கா சரி ஓகே, லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த குபேரன் வந்து எப்போவுமே கீழே இருந்தார், அவர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து மேலே ஏற்றிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கபோர்டு அடிச்சு அந்த க்யூட்டான சின்ன சின்ன குபேரன் இருப்பாங்க இல்லையா, அந்த குபேரர் எல்லாம் வந்துட்டு இங்கே ஜாலியாக உட்கார வச்சு டிவி பார்க்க சொல்லியிருக்கேன். அவங்க இங்கேருந்து ஃபுல்லாக டிவி பார்ப்பாங்க, சாப்பிட்றத பார்ப்பாங்க, எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க, அப்போ பேசுகிறத கூட பார்ப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணுறேன் ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யோகி வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம கேட்கலாம் வந்துட்டு, இது எப்போ கிஃப்ட் பண்ண யோகி? வேலண்டைன்ஸ் டே.
ஓ, ஞாபகம் வச்சுருக்கேன். எஸ் வேலண்டைன்ஸ் டே வந்து குவாரண்டைன் டைம், நிஜமாகவே கையில் யார்ட்டுமே ஒரு ரூபா கூட கிடையாது. அந்த டைமில் வந்து யோகி வந்து கேட்கல, நான் யோசிச்சேன் என்ன எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து க்யூட்டாக வந்து இது மட்டும்தான் கொடுத்தேன்னா என்னது இது மட்டும்தான் இது கேக் கட் பண்ண வேறு என்ன கொடுத்த கொலுசு கொடுத்தீங்க கொலுசே கொலுசே ஆ வேற என்ன கொடுத்த ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், ஒரு 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு க்யூட்டாக வந்து சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு பேபி குப்தா வந்து கொடுத்தாரு. ஸோ இது என்னது ஓகே ஒரு பேபி புத்தா ஓகே ஒரு பேபி புத்தா கொடுத்தாரு. ஸோ வந்து இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததா. ஸோ இதே மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினச்சேன், உள்ள ஒன்று சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு எனி டைம். ஸோ இது வந்து க்யூட்டான ப்ரைஸஸ், அதனால இங்கே வச்சுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா YNN. ஸோ Y ஃபார் யோகேஷ் அண்ட் N ஃபார் நந்தினி. ஸோ வந்து பாப்பா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ண ஐ மீன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிஃப்ட் வந்து யார் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதா சுப்ரமணியம். ஸோ ஸ்வேதா சுப்ரமணியம் வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தா. ஸோ அந்த கிஃப்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டேன், ஒரு ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு சில்வர் கலர் பெயிண்ட் கொடுத்துடலாம் அண்ட் ப்ரௌன் கலரில் வந்துட்டு ஒரு கர்டன்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் வந்து தம்பியோட ஃபோட்டோ, என்னுடைய உயிர் என்னுடைய தம்பியோட ஃபோட்டோ இங்கே எப்படி இருக்கா அங்கே அப்படி இருக்கான்னு பாருங்களேன். காமிக்க வேணாம் லைட்டை திருப்பாத ஸோ வந்துட்டு இவனோட ஃபோட்டோ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஹால் வந்து நான் இப்படிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், முன்னாடி எப்படி இருந்துச்சு எப்படி இருந்த ஹால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ எடுக்கிறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம யாராவது வராங்க, இல்லை இந்த வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறோம். இங்கே தான் வந்து நிறைய தாய்மார்கள் ஒர்க் பண்ணுற இடம். அந்த ஒர்க்கு பண்ணுற போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப பசுமையாக இருக்கணும் அப்படின்றதுனால மூங்கில் வந்து எப்பவுமே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் என் வீடை பொறுத்த வரைக்கும் பச்சை பச்சையாக இருக்கணும் அப்படின்றதுனால பச்சை மூங்கில் வந்துட்டு நான் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அழகாக வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல க்ரீன்ஷ் அழகாக இருக்குன்னா நானும் க்ரீன் அதுவும் க்ரீன் அழகாக இருக்குமா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பேர் என்னப்பா சொல்லுவாங்க கபோர்டு தானா, பிளாஸ்டிக் கபோர்ட்ஸ் ஆஃப் பாத்ரூம் ஆக்சசரிஸ் ஓகே. ஸோ வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக நம்ம பாத்ரூம் ஆக்சசரிஸ் அதாவது நம்ம க்ரீம் பாத்ரூம் மெட்டீரியல்ஸ் ஓகே. பாத்ரூம் மெட்டீரியல் எப்படி இந்த கல் தண்ணி பக்கெட் அந்த மாதிரியா அப்படின்னு ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு சோப்பு சீப்பு சி சோப்பு ஷாம்பூ பாடி வாஷ், அதுக்கப்புறம் லோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அது எல்லாமே இங்கே ஏன் இடங்க பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்களா. நான் சப்போஸ் பல்லு வளர்க்கலன்னா இதை போட்டு நான் கொப்பிளிச்சுடுவேன். கார்னியர் மேக்கப் ரிமூவர். ஸோ வந்து எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக வச்சுட்டேன். ஸோ இங்கே பரப்பி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோமோ அது வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்களுடைய ரூம், எங்களுடைய 10x10 ரூம் வந்து எப்படி வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. 10x10 மார்க் தான் கொடுப்பீங்க அந்தளவுக்கு நான் ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சரி 10 இல்லைன்னா ஒரு 10x8 அந்த மாதிரி கூட போடுங்க, வாங்க போகலாம். நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்துருங்க, பொங்க. இது பார்த்தீங்களா துருவனுடைய கோட்டு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து வாங்கியிருக்கோம். நான் வாங்கலை, தமிழ் வாங்கி கொடுத்துருக்கான். பிகாஸ் என்ன குணாக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வருது. ஸோ அதனால் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணோம். பிகாஸ் என்ன எனக்கு வந்துட்டு ப்ளூ ரெட்டு அண்ட் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் பிடிக்கும். பட் டக்குன்னு பார்க்கும்போது வெளியே வந்து ஒரு சில்வர் கலர்ஸ் கொடுக்கும்போது உள்ளே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். பட் நிறைய பேர் வந்துட்டு சில்வருக்கு தான் ஓட் பண்ணாங்க, என்னுடைய ப்ளூக்கு யாருமே ஓட் பண்ணவே இல்லை.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி அடிச்சுட்டு நைட் லேம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜர்ஸ், அதுக்கப்புறம் வைஃபை கனெக்டர்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தம்பியோட ஃபோட்டோஸ் இருக்குது. நான் இது ஒரு செக்மெண்ட்டாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா யோகியோடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து லேப்டாப் பேக் வந்து இங்கே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஏன் பேக் இருக்குது, மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது ஒரு குட்டி ஒரு இது தான். நம்ம முன்னாடி லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்று போட்டிருப்போம்ல, அதை வந்து நாங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு தம்பியோட சில திங்ஸ்லாம் வந்து வச்சாச்சு. ஸோ அந்த ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு என்ன கர்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது யோகி வந்து வெளியே நம்ம சில்வர் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சில்வர் பேஸ்லேயே வந்துட்டு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டிசைட் பண்ணோம். ஸோ டக்கு டக்குன்னு தான் டிசைட் பண்ணோம் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுடைய ஒரு பத்துக்கு பத்து ரூம், இந்த வெறும் கட்டில் மட்டும்தான். ஸோ அந்த பெட்டில் வந்து நான் தம்பி, அதுக்கப்புறம் வந்து யோகி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா துருவன். இது வந்து யோகி மென்ஷன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் அதில் ஹெச் வந்து இது ஆகலை. ஸோ அதனால துருவன் சரி, முத முத குழந்தைக்காக வந்த விஷயத்தை வந்து அங்கே மென்ஷன் பண்ணோம் அப்படின்றதுனால அங்கே இது பண்ணோம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நீங்கள் யூ-டர்ன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த கர்டன்ஸ் வந்து முன்னாடி பழைய வீடியோலாம் பார்க்கும்போது இந்த ஆப்போசிட் வாலில் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து என்னென்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ என்னுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துட்டு இங்கே தான் ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இதை வந்துட்டு டக்குன்னு நம்ம மறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கர்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு காசு செலவானது அப்படின்ற ஒரு விஷயத்தம் இருந்தாலும் ரொம்ப அன்பாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து செலவு பண்ணோம். நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவ்வளோதான் என்னுடைய ஹோம் டூர் வந்துட்டு. என்னால் முடிஞ்ச அளவு வந்துட்டு நான் என்னென்ன விஷயம்லாம் வந்துட்டு இருக்கிற இடத்த எப்படி அழகாக காமிச்சிக்கலாம், இருக்கிற இடத்த எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கி வந்து காமிச்சிட்டேன். ஸோ க்ளோசிங் இங்கே கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன், வெளியே போய் கொடுக்கலாமா? ஸோ என்னுடைய ஹோம் டூர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போயும், பட் அதே வீட்டில் தான் இருக்கேன். பட் வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அழகாக காமிக்கணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு வீடை வந்து கொஞ்சம் நீட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளாவே வச்சுக்கலாமே, இருக்கிற வீடை பழசாக இல்லாமல் பழசு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், வீடியோவில் வீடு வந்து வந்திருக்கு இல்லையா, அந்த வீடு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து கீழே வந்து கம்பன்சேஷன்ஸில் வந்து போடுங்க. ஏன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், அக்கா இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம், இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லை, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்டுப்பேன், இக்னோர் பண்ண விஷயத்தை இக்னோர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். வித் மைனா வீ.